மின் தொலைக்காட்சி பார்வையாளர்களுக்கு வணக்கம். திக்கு தெரியாமல் திகைத்து நிற்பவர்களுக்கு வழிகாட்டும் குருஜி நேரத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அரங்கத்திற்கு குருஜி அவர்கள் வந்திருக்க வணக்கம். பொதுவாக வாசகராக நேயர்கள் பலரும் வந்து உங்களோட தொடர்பு கொள்ள நினைக்கிறாங்க, ஆனால் அவர்கள் வந்து தொலைக்காட்சியினுடைய அந்த சத்தத்தை குறைத்து விட்டு உங்களோட தொடர்பு கொண்டால் அவர்கள் தெளிவான விடை பெற முடியும். போன முறை வந்து நாம் வந்து சுக்கிரன் நிஷம் என்கிறத பற்றி பேசுவோம். இப்போ சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் உச்சமானால் என்ன விதமான பலன்கள்? ஆமாம், சுக்கிரன் போன தடவை நீங்கள் சுக்கர தசையை பற்றி கூட கேட்டீங்க, ஒரு சென்ற முறைக்கு முந்தின வாரம் இதை பற்றி தான் பேசணும். இப்போ சுக்கிரன் உச்சமாகிறது, ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் உச்சமாகிறத வந்து நாங்கள் பொதுவாக அந்த உச்சமாகிறதுனால என்ன யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் மாலவிய யோகம்னு ஒன்று சொல்லுவோம். பஞ்சமகாபுருஷ யோகங்களில் ஐந்து விதமான ஒரு மனிதனுக்கு நல்ல விதமான பலன்களை தரக்கூடிய ஐந்து விதமான யோகங்களில் பஞ்சமகாபுருஷ யோகமும் ஒரு அதில் வந்து மாலவிய யோகம்னு ஒன்று. நீங்கள் கேட்குற அந்த சுக்கிரன் உச்சமாகிறது மாலவிய யோகம்னு சொல்லிட்டு ஜோதிட நூல்களில் சொல்லப்படுகிறது. இந்த மாலவிய யோகம் அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு சிறப்பை வந்து நான் ஏற்கனவே எழுத்துக்கள்லையும் எழுதியிருக்கிறேன், விண்டிவிலையும் பேசியிருக்கிறேன். எல்லா கிரகங்களும் மனிதனுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் நல்லதையும் கெட்டதையும் தருவதற்கு பணிக்கப்பட்டவை. ஒரு கிரகத்தினால நல்லதும் உண்டு, ஒரு கிரகத்தினால தீமையும் உண்டு. அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்ப அந்த கிரகம் ஜாதகத்தில் இருக்கும் வலுவிற்கு ஏற்ப நம்முடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப நமக்கு நல்லதையோ அல்லது நமக்கு தேவையில்லாததையோ கிரகங்கள் கொடுக்கின்றன அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரம். இதில் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, 9 கிரகங்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு காம்பினேஷனுக்குள்ளே தான் மனித வாழ்க்கை ஒளிந்து கிடக்கிறது அப்படின்றத வச்சு தான் இந்த காம்பினேஷனுக்குள்ளே இந்த இதில் இன்ஃபினிட்டுன்னு சொல்லப்படுகின்ற, அதாவது இந்த 9, 12, 27 ஆகியவற்றின் ஒரு மூவுக்குள்ளே தான் வந்து மனித வாழ்க்கை ஒளிந்து கிடக்கிறது அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரத்தில் கண்டுபிடிச்சி ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுகிற எதிர்கால பலன்களாக சொல்கிறோம். இப்போ இதில் வந்து இந்த பஞ்சமகாபுருஷ யோகங்களில் சொல்லப்படுகிற மாலவிய யோகம் எப்படின்னு சொன்னால், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், குரு ஆகிய இந்த கிரகங்களுக்குள்ளே கிடைக்கிற யோகங்களை பற்றி பேசணும்னா, ஏற்கனவே நான் வந்து இந்த மற்ற 4 யோகங்களையும் சொல்லிவிட்டேன். இதில் இந்த மாலவிய யோகம் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால், குரு பகவான், புதன், செவ்வாய், சனி இந்த 4 கிரகங்களும் ஒரு 8 லக்னங்களுக்கு மட்டும்தான் வந்து நல்ல யோகங்களை கொடுப்பார்கள். உதாரணமாக புதன் வந்து ரொம்ப 4 லக்னங்களுக்கு மட்டும்தான் பஞ்சமகாபுருஷ யோகங்கள், லக்ன கேந்திரங்களில் வந்து அந்த கிரகங்கள் உச்சமாகிறதுனால வர்ற யோகங்களை பற்றி இப்போ சிறப்பாக நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. லக்ன கேந்திரங்களில் இந்த குரு, சனி, செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 5 கிரகங்கள் உச்சமடையும் போது வருகின்ற யோகங்கள்னு பார்த்தா, புதன் வந்து 4 லக்னங்களுக்கு மட்டும் வலுவான யோகத்தை தருவார், அதை வந்து பத்ர யோகம்னு சொல்கிறோம். மற்ற 3 கிரகங்களான குரு, சனி, செவ்வாய் அந்த 3 வந்து 8 லக்னங்களுக்கு மட்டும் நல்ல பலன்களை தருவார்கள். 8 லக்னங்களுக்கு கேந்திரங்களில் உச்சம் பெறுவாங்க. எல்லா கிரகங்களும் 12 லக்னங்களுக்கும் நல்ல பலன்களை தர்றது இல்லை. 4 லக்னங்களுக்கு மட்டும் கேந்திரங்களில் புதன் உச்சமாவார், அந்த அது வந்து பத்ரயோகம்னு சொல்லப்படுகிறது. 8 லக்னங்களுக்கு சரஸ்திரம்னு சொல்லுவோம், சரஸ்திர லக்னங்களான 8 லக்னங்களுக்கு மட்டும் கேந்திரங்களில் குரு, சனி, செவ்வாய் உச்சம் பெறுவார்கள், அது வந்து நல்ல யோகம்னு சொல்லப்படுகிறது. ஆனால் சுக்கிரன் மட்டும் 12 யோகங்களுக்கும் வலுவான யோகத்தை தருவார். அதாவது சுக்கிரன் மட்டுமே ஒருவருக்கு 12 லக்னக்காரங்களுக்கும் கேந்திரங்களில் உச்சம் பெற்று யோகத்தை தருவார். ஆக சுக்கிரன் மட்டுமே 12 லக்னங்களில் உச்சமடைகிற ஒரு சூட்சுமம் என்ன அப்படின்னு சொன்னால், புதன் வந்து அறிவை தருகின்ற கிரகம். நம்ம 4 பேருக்கு மட்டும் உச்சமாவார் அப்படின்றதுடைய அர்த்தம் என்னென்னா, நம்மளில் எல்லாருமே புத்திசாலி கிடையாது, நம்மளில் ஒரு பகுதி மட்டும்தான், 1/3 பகுதியினர் மட்டும்தான் அறிவாளிகள், மற்றவர்கள் அவரை விட அறிவில் குறைந்தவர்கள் அப்படின்றது ஒரு சூட்சுமம். மற்ற லக்னங்கள் இப்போ குரு வந்து 8 லக்னங்களுக்கு வந்து உச்சமாவார் அப்படின்னு சொன்னால், நம்மளில் எல்லாருக்குமே குழந்தை பிறந்துடுறதில்ல, நம்ம எல்லாருக்குமே பணம் கிடைச்சிடுறதில்ல, எல்லோருமே பணக்காரர்கள் அல்ல, எல்லோருமே வந்து அனைத்து பாக்கியங்களையும் கிடைத்தவர்கள் கிடையாது. ஆக சில விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே கிடைக்காது, ஆனால் மனிதனுக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு சொன்னால், எல்லோருக்கும் எல்லாமும் கிடைத்து விடுவதில்லை, ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் கிடைத்தே தீர வேண்டிய ஒன்று அப்படியா என்ன அப்படின்னு சொன்னால், காமம். ஏன்னா மனித இனம் பிறந்ததே வந்து சந்ததி விருத்திக்காகத்தான். ஒரு மனிதன் ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து வருவதுடைய காரணம் வம்ச விருத்தி.
ஒரு மனிதன் பிறந்ததனுடைய நோக்கமே வந்து வம்சவரித்து தான், தன்னுடைய இனத்தை பெருக்குவதற்காகத்தான் உயிர்கள் வந்து பிறப்பிக்கப்பட்டன. இந்த மனிதன் மனித இனம் வம்சவிருத்தியாகி ஒன்றை அப்படியே பரவிக்கொண்டே போகும்போது ஒரு பிரபஞ்ச உண்மையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. அதாவது நீங்களும் நானும் படைக்கப்பட்டது ஒரு உண்மையை அறிவதற்காக. இந்த உண்மையை அறிவதற்கு உங்களுக்கும் எனக்கும் வந்து வயசு பத்தாது. நம்ம வந்து 60 வயசோ 80 வயசோ இருக்கிறோம். அப்போ இந்த உண்மையை நோக்கிய தேடல் வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருஷங்களாக இருக்கிறது. அப்போ இந்த உண்மையை நோக்கிய ஒரு தேடலை நோக்கி மனித குலம் போக வேண்டுமென்றால் ஒரு மனிதன் தன்னுடைய பிரதியை, அதாவது ஜெராக்ஸை, தனக்கு பிரதிநிதியாக தன்னுடைய ஜெராக்ஸை மகன் மகள் என்ற பெயரில் விட்டுவிட்டு போக வேண்டும். அப்போ அதை நோக்கி ஒரு மனிதன் தன்னுடைய சந்ததியின் மூலமாக உண்மை எனப்படும் பிரபஞ்ச நோக்கு கடவுளை பற்றிய ஒரு உண்மையை பற்றிய கொடுத்தாக இருக்கலாம். இதைத்தான் வேதம் சொல்லுது. உண்மையை நோக்கி மனிதன் பயணப்பட்டு கொண்டிருக்கிறான். அப்போ அந்த உண்மையை நோக்கி மனிதன் பயணப்பட்டு கொண்டிருக்கும் போது மனித குலம் இடைவிடாத ஒரு தொடர்ச்சியாக சென்று கொண்டே இருக்க வேண்டும். இந்த தொடர்ச்சிக்கு காரணம் வம்சவிருத்தி, இந்த வம்சவிருத்திக்கு காரணம் காமம். ஆக ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும், பணம் இல்லாட்டாலும், பதவி இல்லாட்டாலும், சாப்பாடே இல்லைன்னா கூட காமம் தேவைப்படுகின்ற ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் 12 லக்னங்களுக்கும் மற்ற எந்த கிரகங்களுமே 12 லக்னங்களுக்கும் கேந்திரங்களில் உச்சமடையாது. சுக்கிரன் மட்டுமே மாலவிய யோகம் என்ற பெயரில் 12 லக்னங்களுக்கும் உச்சமடைவார். 12 லக்னங்களுக்கும் உச்சமடைகிறதுனால தான் அவரை போகக்காரன்னு, அவரை கலத்திரக்காரன்னு நம்ம சொல்கிறோம். காமத்தை தருபவர் அவர் மட்டுமே. அவர் காமத்தை தருவதன் மூலமாகத்தான் புத்திர குரு தருகின்ற குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. ஆகவே மாலவிய யோகம் அப்படிங்கிறது வந்து சுக்கிரன் வந்து உச்சமடைகிறதுனால வருகின்ற ஒரு யோகம். இந்த சுக்கிரன் உச்சமடைகிறதுனால என்ன இந்த மாலவிய யோகம் யாருக்கு சிறப்பாக வேலை செய்யும்னா, சுக்கிரன் புதன் சனி இந்த 6 லக்னங்கள்னு சொல்லுவோம். அதாவது ரிஷபம், கன்னி, துலாம், மகரம், கும்பம், மிதுனம், இந்த 6 லக்னங்கள். இந்த 6 லக்னங்களுக்கு மாலவிய யோகம் சிறப்பான ஒரு பலனை தரும். சுக்கரனுடைய லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு மாலவிய யோகம் நல்ல விதமான பலனை தரும். புதனுடைய லக்னங்கள்லையும் சனியுடைய லக்னங்கள்லையும் பிறந்தவங்களுக்கு மாலவிய யோகம் நல்ல விதமான பலன்களை தரும். சுக்கரதசையில் இன்னும் தெளிவாக சொல்லப்படான் சுக்கரனுடைய எதிரியாகிய குருவுடைய லக்னங்களுக்கு சுக்கரதசை வந்து ஒரு மாறுபாடான பலன்களை தான் தரும். தனுசு மீன லக்னங்களுக்கு சுக்கரதசை நல்லது செய்யாது. அதுவும் சுக்கரன் உச்சமடைஞ்சிருந்தாலும் சில நேரங்களில் சில அமைப்புகளில் அவர் பாபத்துவம் பெற்றிருக்கின்ற நிலைமையில் நிச்சயமாக அவர் கெடு பலன்களை தருவார். அதனால் சுக்கரன் உச்சமடைகிறதுனால எல்லாருக்குமே நல்ல பலன்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. சுக்கரன் உச்சமடைவதன் மூலமாக ஒருவருக்கு நல்ல மனைவி, நல்ல விதமான தாம்பத்திய சுகம், இது போன்ற அமைப்புகளை கொடுப்பார். ஆனால் ஆதிபத்தியருக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுப்பார். ஆகவே மாலவிய யோகம் என்பது 6 லக்னங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளையும் 6 லக்னங்களுக்கு சாதகமற்ற பலன்களையும் தரக்கூடிய ஒரு யோகம்தான். அதே நேரத்தில் லக்னம் வலுவிழந்து ராசி வலுப்பெற்றிருக்கிற ஒரு அமைப்பில் அந்த ராசி எதிரணியின் லக்ன எதிரணியைச் சேர்ந்த செவ்வாய், குரு, சூரியன், சந்திரன் இவர்களுடைய ராசியாக இருந்தால் அந்த நேரங்கள்லேயே வந்து உங்களுக்கு சுக்கிரன் வந்து அந்த கேந்திரங்களில் பலன் தருவார். பொதுவாகவே பஞ்சமகாபுருஷ யோகங்கள் லக்ன கேந்திரங்களில் மட்டும்தான் பலன் தரும். ஆகவே இந்த 6 லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் உச்சமடைவது மாலவிய யோகம் என்று சொல்லப்பட்டு, அதாவது கேந்திரங்களில் உச்சமடைகிறது. கேந்திரங்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு லக்னத்திற்கு, லக்னம் 4, 7, 10, ஒரு மனிதனின் லக்னத்திற்கு 1, 4, 7, 10 ஜாதகத்தில் சுக்கிரன் உச்சமாகவோ ஆட்சியாகவோ அமைவது மாலவிய யோகம்னு சொல்லப்படுகிறது. இந்த மாலவிய யோகம் ஒரு 6 லக்னங்களுக்கு நல்ல பலன்களையும் ஒரு 6 லக்னங்களுக்கு சாதாரண பலன்களையும் செய்யும். எந்த ஒரு எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் தன்னுடைய தசையில்தான் நல்ல பலன்களை தரும் அப்படிங்கிற அடிப்படையில் சுக்கிரன் உச்சமாக இருந்தாலும் ஆட்சியாக இருந்தாலும் அவர் மாலவிய யோகத்தை தருகிற நிலைமையில் இருக்கும்போது மிக முக்கியமாக அவருடைய தசை வரணும். அது இன்னும் ஒன்று, குட்டி சுக்கரன் குட்டி கவிழ்க்கும், குட்டி சுக்கரன் குடியே கெடுக்கும்னு சொல்லுவாங்க. அப்படியே மாலவிய யோகம் நல்ல உச்சமாக இருந்தாலும் சிறு வயதில் வர்ற சுக்கரதசை பலன்களை தராது. உச்ச சுக்கரன் சின்ன வயசில் வரும்போது சரியான பலன்களை நிச்சயமாக தரமாட்டார். அதை விட ஏறுக்குமாறாக கெடுபலன்களை தருவார். ஏன் அப்படின்னா, சுக்கரன் காமத்திற்கு காரணமான ஒரு கிரகம், தாம்பத்திய சுகத்தை கொடுப்பவர். சிறு வயதில் உடம்பும் மனசும் காமத்திற்கு தயாராகாத வயசில் வரும்போது அவர் அது போன்ற பாலியல் எண்ணங்களை கொடுத்து ஜாதகரை தடுமாற வைப்பார். ஆகவே சில ஜோதிடம்னு சொன்னாலே ஏகப்பட்ட நுணுக்கங்கள் இருக்கின்றன. நம்முடைய வேத ஜோதிடத்தில் சுக்கிரன் வந்து 32 வயசுக்கு மேலே வந்தால் தான் நல்ல பலன்களை செய்யும். 32 வயதிலிருந்து 52 வயசு வரைக்கும், 30 வயசுலேருந்து 50 வயதுகளுக்குள் வருகின்ற சுக்கிரதசை மிக நல்ல பலன்களை செய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், 30 வயசில் உங்கள் உடலும் மனமும் காமத்திற்கு தயாராக இருக்கும், மனம் கூட பக்குவப்பட்டிருக்கும். ஒரு 30 வயது 30லேருந்து 50 வயதுன்றது உங்களுடைய மனம் உடல் உங்களுடைய கட்டுக்குள் இருக்கின்ற ஒரு காலகட்டம்னால
மனமும் உடலும் காமத்திற்கு தயாராக இருக்கின்ற வயதுகளில் வருகின்ற சுக்கர தசை மட்டுமே மிகப்பெரிய யோகங்களை செய்யும். சிறு வயதில் வர்ற சுக்கர தசை வந்து குட்டி கவிழ்க்கும், குட்டி சுக்கரன் குடியே கெடுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்பில் வந்து ஜாதகர் வந்து விபரம் புரியாத வயதில், இளம் வயதில், உடல் காமத்திற்கு தயாராகாத ஒரு வயதில் சுக்கர தசை வந்தால் அவருக்கு வந்து அந்த பாலியல் எண்ணங்களை சுக்கரன் கொடுத்து அளக்கலிய வைப்பார். ஆகவே சின்ன வயசில் சுக்கர தசை வர்றதில்ல, சிறு வயதில் காதலிக்கிறவங்களை பார்த்தாலும் ஒரு பள்ளி கல்லூரிகளில் வந்து ஒரு பெண்கள் ஆண்கள் விஷயத்தில் ஒரு இன கவர்ச்சின்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த எதிர்பாலினத்தொரு பயில ஈர்ப்பு கொடுக்குறவங்களை பார்த்தாங்கனாலும் உங்களுக்கு இது மாதிரியான சுக்கரதசை நடக்கிறவங்களா தான் இருக்கும். தானே வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பவர்கள், உதாரணமாக லவ் பண்ணுறவங்க, லவ் பண்ணி வாழ்க்கையை அமைச்சுக்கிறவங்க பெரும்பாலும் சுக்கரன் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அல்லது சுக்கரனே நடக்கின்ற ஒரு அமைப்புகளில் தான் இருப்பாங்க. ஆகவே சுக்கரதசை வந்தாலும் அது வந்து ஒரு 25-30 வயசுக்கு மேலே வந்ததுன்னா அது முழுக்க முழுக்க நன்மைகளையும், எப்படி இருந்தாலும் சுக்கரன் தருகிறது காமம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை தான் தருவார். சரி, பொதுவாக சுக்கரதசையில் என்ன பண்ணுவார், பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அலங்காரம், ஆடை, துணி, வெள்ளி, வெள்ளை நிற பொருட்களுக்கு சுக்கரன் சொந்தக்காரர், லக்ஸரியான விஷயங்கள், ஒரு நல்ல வீடு வாகனம் இவற்றை தருபவர் சுக்கரன் தான். வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கப்பல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெள்ளை நிற பொருட்கள் சம்பந்தப்பட்டது, முக்கியமாக பெண்கள், ஹோட்டல், சிற்றுண்டி விடுதி, நகரும் வாகனங்கள், அதாவது ஆட்களை ஏற்றி செல்லும் ஆட்களம், பொருட்களை ஏற்றி செல்லும் வாகனத்தை சுக்கரன் தரமாட்டார், ஆட்களை ஏற்றி செல்லும் வாகனம், டிராவல்ஸு, ரெஸ்டாரண்ட்டு, டெக்ஸ்டைல்ஸு, சினிமா, கலைத்துறை, கலை ஆர்வம், கலை சம்பந்தப்பட்ட எதையுமே எந்த ஒரு கலையாக இருந்தாலும் ஒரு நுணுக்கமான அறிவு, பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பெண்கள் உபயோகப்படுத்துகின்ற ஆடை சம்பந்தப்பட்ட விஷயங்களில், ஒரு வெள்ளை நிற விஷயங்கள், வைரம், இது போன்ற அனைத்து விஷயங்கள்லையும் சுக்கரன் வந்து நல்ல பலன்களை தருவார். ஆகவே சுக்கரன் உச்சமானாலும் அவர் வந்து நல்ல பலன்களை தந்துடுவார்னு என்ன சொல்ல முடியாது. அவருடைய தசை பருவத்தில் வர்றதும் அந்த 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருந்தால் அந்த தசைனால் அவர் வந்து நல்ல லாபங்களை தர்றதும் நடக்கும். எனவே சுக்கர தசை வந்து உச்சமாகிறது, ஆட்சியாகிறது, மாலவிய யோகம்னு சொல்லப்படுகிறது.